கிளிநொச்சி மாவட்ட அஞ்சல் அலுவலகத்தில் மக்கள் சேவைகளை பெற்றுக்கொள்வதில் பாரிய சிரமங்களை எதிர்கொள்வதாக விசனம் தெரிவிக்கிறார். அஞ்சல் அலுவலகத்தில் உள்ள அதிகாரிகள் சிலர் மக்களை அநேகரியமற்ற முறையில் நடந்து கொள்வதாக மக்கள் குறிப்பிடுகின்றனர். குறித்த அஞ்சல் அலுவலகத்தில் சேவையை பெற்றுக்கொள்வதற்கு செல்லும் மக்கள் காசினை சில்லறையாக கொண்டு செல்ல வேண்டியுள்ளதாகவும் இன்றைய தினம் போக்குவரத்து போலீசாரால் வழங்கப்பட்ட குற்றப்பணத்தினை செலுத்துவதற்கு சென்ற பொதுமகன் 550 ரூபாய் குற்றப்பணத்திற்கு 2000 ரூபாவை வழங்கிய போது மாற்ற பணமில்லை என குறிப்பிட்டது மட்டுமின்றி தரக்குறைவான வார்த்தைகளை பேசியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கிளிநொச்சி மாவட்டத்தின் பாரிய சேவைகளை வழங்கும் குறித்த அஞ்சல் அலுவலகம் இது என்பது குறிப்பிடத்தக்கதாகும். மக்களின் சேவைகளை வழங்கும் அரசு திணைக்கள அதிகாரிகள் அலுவலகங்களுக்கு வருகை தரும் பொதுமக்கள் மீது அநேகரியமாக நடந்து கொள்வது மக்கள் மத்தியில் விசனத்தினை ஏற்படுத்துகின்றது. குறித்த அஞ்சல் அலுவலகத்திற்கு அரச கொடுப்பனவினை பெற்றுக்கொள்ளும் முதியவர்களும் பாரிய அசௌகரியங்களை எதிர்கொள்வதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. 10ஆம் தேதிக்கு முன்னர் பெற்றுக்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ள முதியோர் கொடுப்பனவினை பெற்றுக்கொள்வதற்கு குறித்த அலுவலகத்திற்கு வருகை தரும் முதியவர்களுக்கு உரிய முறையில் பதிலளிக்காது அவர்களிடம் முறையற்ற விதத்தில் நடந்து கொள்வதாகவும் தெரிவிக்கின்றனர். இவ்விடயம் தொடர்பில் பதவி குறிப்பிட விரும்பாத அதிகாரியிடம் வினவிய போது அவ்வாறான சம்பவங்கள் இங்கு நடைபெறுவதில்லை எனவும் அது சம்பந்தமாக எந்தவித முறைப்பாடும் கிடைக்கவில்லை எனவும் தெரிவித்தார். அத்துடன் சாதாரண விடயங்களான இவ்விடயங்கள் தொடர்பில் செய்திகளை பிரசுரிக்க விரும்பும் நீங்கள் நீண்ட காலமாக கிளிநொச்சி அஞ்சல் அலுவலகத்தில் காணப்படும் ஊழியர் பற்றாக்குறை தொடர்பில் அவதானம் செலுத்தவில்லை எனவும் குறிப்பிட்டார். ஊழியர் பற்றாக்குறையை காரணம் காட்டி சேவையை பெற்றுக்கொள்ள வரும் பொதுமக்களிடம் தரக்குறைவாக நடந்து கொள்வது எந்தவிதத்திலும் பொருத்தமற்றது என சமூக ஆர்வலர்கள் குறிப்பிடுகின்றனர். மக்களின் வரிப்பணத்தில் ஊதியம் பெற்றுக்கொள்ளும் அரசு உத்தியோகத்தர்கள் மக்களுக்கு சேவை செய்வதில் முன்னிற்க வேண்டும் என்பதை அனைவரும் எதிர்பார்ப்பாகும். இப்போ 10ஆம் தேதி மட்டும் காசு கொடுக்குறது வழக்கமாக. அப்போ இந்த மாதம் 10ஆம் தேதியில் இவ்வளோ நாளைக்கு காசு கொடுக்கல. ஆனால் வயது போன ஆக்கள், கொஞ்சம் வறுமையான ஆக்கள் ஒவ்வொரு நாளும் வந்தோடனே என்ன நடுக்க வந்தோன்னு என்று சொல்லி ஒரு நக்கலான கதை கதைக்கினும் அங்கே உள்ள இந்த பொம்பளை லேடி தான் ரெண்டையும் கதைச்சவர்.